அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு வசிய எந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நான் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை நான் சொல்லும் முறைப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய காரியம் 100% சக்சஸ்ஃபுல்லா முடியும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆணை பெண் வசியம் பண்றதுக்கும் ஒரு பெண் ஆணை வசியம் பண்றதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு வசிய எந்திரம், ஆண் பெண் வசிய எந்திரம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து அரபிக் மாந்திரிகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு முறை. இந்த மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு வசிய முறை. இதை பயன்படுத்தினவங்களுக்கு இதுவரைக்கும் எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை நீங்க ஒயிட் கலர் பேப்பர்ல பிளாக் கலர் பேனாவால நீங்க வரையணும். நான் சொல்ற முறைப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிடும். இந்த எந்திரத்துக்கு கீழே ஒரு சில வார்த்தைகள் நான் எழுதியிருப்பேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா அம்மா பெயர் வரும். அம்மா பெயர் தெரிந்தவர்கள், அதாவது நீங்க விரும்பக்கூடிய நபருடைய அம்மா பெயர் தெரிந்தவர்கள் அவங்களுடைய அம்மா பெயரை போடுங்க. சப்போஸ் அவங்களுடைய அம்மா பெயர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவ்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுருங்க. இப்ப நான் எந்திரத்தை கொடுக்குறேன், அந்த எந்திரத்தை நான் சொல்ற முறைப்படி அப்படியே நீங்க வரைந்து கொள்ளுங்க. எந்திரம் வரைந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஆணா இருக்கிறீங்க, ஒரு பெண் அவசியம் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல அந்த பெண்ணோட பெயரை எழுதி பக்கத்துல பெண்தே அப்படின்னு போட்டு அந்த பெண்ணுடைய அம்மா பெயரை நீங்க எழுதணும். அம்மா பெயர் தெரியலனா அவ்வா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கீங்க. அதுக்கு கீழே உங்களுடைய பெயர் பின் அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயரை எழுதுங்க. இப்ப சப்போஸ் ஒரு பெண் பண்றீங்க அப்படின்னா முதல்ல ஆண் பெயர் போடுங்க, பின் அப்படின்னு போட்டு பையனுடைய அம்மா பெயரை எழுதுங்க. அதுக்கு கீழே உங்களுடைய பெயரை போட்டு பின்தேன்னு போட்டு உங்களுடைய அம்மா பேரை நீங்க எழுதுங்க. இந்த எந்திரத்தை வரைந்து முடித்ததுக்கு அப்புறமா உடனே இது நீங்க எரிச்சிடணும். எரிச்சு இதனுடைய சாம்பலை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இந்த பேப்பர் எப்படி எரியுதோ, எரிஞ்சு சாம்பல் ஆகுதோ, அதே மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், பிரச்சனைகள், கோபங்கள், சண்டைகள் இது எல்லாமே எரிந்து சாம்பலாக போயிடும். கிட்டத்தட்ட உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்பட்ட கந்திருஷ்டியோ அல்லது நெகட்டிவ் எனர்ஜியோ இது எல்லாமே உங்களை விட்டு விரட்டி அடிக்கும். இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் அவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு உங்ககிட்ட பேசணும்னு தோணி உங்ககிட்ட வந்து சேருவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.